தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பது தான் இந்த பிரபஞ்சத்துடைய மிக முக்கியமான ராசி ஏன்னு கேட்டால் இந்த வீட்டுக்கின் அதிபதி தான் ஆண்டுக்கு ஒரு முறை உலகெங்கும் சுற்றி வருவது போல் இந்த பனிரெண்டு ராசி மண்டலத்தையும் சுற்றி வராரு அந்த பனிரெண்டு ராசி மண்டலத்திலையும் ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் முந்நூற்றி கால் நாள் நின்று நிதானமாக சுற்றி வரக்கூடிய நாள்தான் இந்த குரு பயிற்சி ஆகையினால் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா படிப்பு பொருளாதாரம் உங்களுடைய மன நிறைவுக்கும் பண நிறைவுக்கும் உதவி செய்யக்கூடிய ராசி இது மேலும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு ஆறுதல் தருவதும் அவர்களை தேட்டி விடுவதும் அவருக்கு குரு ஆசிர்வாதம் பெறுவதும் உடைய ராசிதான் இந்த தனுசு ராசி ஒரு மனிதனுடைய பாகத்தை ராசி மண்டலத்தில் குறிப்பிடும்போது ஒரு மனிதனுடைய பாகத்தை தான் நாம் தனுசு ராசி மண்டலம் என்று சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ராசிக்கு உடையவரும் விரையாதிபதி காலபுருஷனுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை செலவு பண்ணக்கூடிய அந்த தர்மத்திற்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் பாகம் இயற்கைக்கு பனிரெண்டாம் பாகம் அப்படிப்பட்டவர் இன்று இயற்கையில் இரண்டாம் இடத்தில் வந்தாலும் இந்த தனுசு லக்கணத்திற்கு தனுசு ராசிக்கு அந்த இடத்திற்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் அப்படி ஆறாம் இடத்தில் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு குடும்பம் ஒரு வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கடன் வாங்கியே தீருவீங்க கடன் வாங்க வைத்து விடும் கடன் கொண்டாந்து கொடுப்பா நீங்கள் கடன் கேட்க போனால் ஆல்ரெடி உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி வச்சுருக்க மாதிரி எடுத்துக்கோங்கன்னு ஆனால் இதில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயத்திற்கு நீங்கள் இப்போ பிரச்சனை இருக்கும் ஏன்னு கேட்டால் ராகுவோட அந்த சூரியனுடைய சாரத்தில் ராகு இருப்பதனால் ஒரு இரு மாதங்கள் உங்களுக்கு வீட்டில் வந்து கரண்ட்டு சப்ளை கிடைக்காது இல்லை கரண்டு மூலமான பிரச்சனைகள் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் செய்ய முடியாத போகும் அதனால் ஏன்னு கேட்டால் இங்கே கேது அங்கே ராகு இதற்குள்ள தான் அந்த குருவானவர் செவ்வாவின் சூரியனுடைய சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ஆத்ம ஞானமும் உங்களுடைய சரீர பிரயாசையும் உங்களுடைய சிந்தனா சக்தியும் இந்த குரு பகவான் அங்கிருந்து தனுசை விட்டுவிட்டு தனுசுக்கு பன்னிரெண்டாம் ராசி ஆகிய விருச்சிகத்தையும் தனுசுக்கு ரெண்டாவது ராசி ஆகிய மகரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கும் அது எப்படி நடக்கிறது ஏன் நடக்குது நீங்கள் திட்டமே மாட்டீங்க யார் மூலமாவது அது நடந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு தனுசு ராசியாக லக்கனமாக ராசி அதிபதி நின்றவர்களாக லக்கனாதிபதி நின்றவர்களாக கொண்டவர்களுக்கு இந்த குரு பகவான் அருமையாக திட்டங்களை செய்து செய்து வருவார் சிறப்பாக வருவார் ஏனென்றால் அவருடைய இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தினுடைய சாரத்தில் செல்வம் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் அப்போ திரிகோணஸ்தானத்தில் செல்கிறார் ஆறிலிருந்து ஒன்பது செல்வதா இந்த கடன் வாங்குவதும் நீங்கள் நினைக்காதது நடப்பதும் நடந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் சிறப்பாக தான் இருக்கும் ஆகையினால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கேதுவின் சாரத்திலும் சுக்கனுடைய சாரத்திலும் சூரியனுடைய சாரத்திலும் செல்லப்போகிறார்கள் அப்படி தான் செல்வார்கள் இதில் தான் அந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கேதுவின் சாரத்தில் இருப்பவர்களுக்கும் சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பவர்களுக்கும் சற்று வேறுபட்டதாக இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுடைய ராசி மண்டலத்துக்கு சுக்கரன் சாரத்தினுடைய ராசி மண்டலத்தில் போய் தான் இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பதால் அந்த அதிபதியும் எந்த அதிபதியும் உங்கள் பிறந்த நேரத்திற்கு எங்கு இருந்தார் என்று பாருங்கள் அவர்கள் ஆறு எட்டு இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலனை தருவார் அதே ஆறு எட்டு இருந்தால் உங்களுடைய பலனை சிறப்பு இல்லை என்று சொல்ல முடியாது அது சிறப்பான பலன்தான் ஆனாலும் உங்களுடைய திட்டமில்லாமல் பிறருடைய திட்டங்களை அங்கு ஆமோதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி பெருகுமே தவிர குறையாது உங்களுடைய நீண்ட கால கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய எப்பொழுதும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் தவத்தில் நீங்கள் பெரும்பாலும் அமர்ந்தால் இந்த தவ பயன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு கொடுக்குமே தவிர உங்களுக்கு குறைவு இருக்காது நீங்கள் கேட்டால் சொல்லலாம் தனுசு ராசிக்காரருக்கு ஆறில் தானே இருக்குது கடன் சாகனத்தில் தானே குரு இருக்கிறார் கடனாக போய் தான் இருக்கார் நீ கடன் பட்டாலும் சரி நீ தீரா கடலில் இருந்து விடுபட வைக்கிறாரா இல்லையா அந்த சிறு கடனை வாங்கி ஒரு பெருக்கடல்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஆகையினால் ஒரு திருமணம் செய்து வைக்கிறீங்கன்னாக்க உங்கள் குழந்தைக்கு நீண்ட நாளாக கல்யாணம் ஆகவே இல்லை அப்படி இருக்குன்னா அப்போ கடன் பட்டிங்க ஆனால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார் அவர் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறார் என்பதை தவிர அது யாருடைய பாவத்தின் கீழ் உட்கார்ந்திருக்காருன்னா ஒன்பது கூடவனுடைய சாரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கின்றார் அவனுடைய புத்திகள் தான் உங்களுக்கு செயல்படும்போது சந்திரனுடைய புக்கி வரும்போது இந்த ஆறும் எட்டும் கலப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுவது போல் தோணும் உடல்நிலையும் மனநிலையும் பாதிப்பது போல் தோணும் ஆனால் உங்களுடைய வயதுக்கேற்ப அவைகள் மாறும் உங்களுடைய உங்கள் பருவத்திற்கேற்ப உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் இதற்கு குரு பகவான் முன்னும் புண்ணும் அனுசரித்து உங்களை நல்ல விதமாக இந்த காலத்தை அனுபவிப்பதற்காக நல்ல வழிகாட்டுவார் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் யாருக்காவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எப்படி தான தர்மம் செய் நானே என் கையிலேயே எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உங்களை சோதனை செய்வதற்காகவே தான் இந்த சூழல் அமையும் நீங்கள் கடம்பட்டாது யாருக்காவது தான தர்மம் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இல்லை யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்கள தடுக்காத இருங்க உலகத்தில் ஏதேனும் தவறுகள் நடக்குதுன்னா அதுக்கு விமர்சனம் பண்ணாத இருங்க நீங்கள் வந்து ஏன்னு கேட்டால் பொறுத்துக்கொள்ள மாட்டீங்க அடுத்தவங்க செய்கிற தவறுகளை பொறுத்துக்கொள்ள மாட்டீங்க நீங்களும் தவறு செய்ய மாட்டீங்க அடுத்தவங்களையும் தயவறு செய்வதோட சேரவும் மாட்டீங்க அப்படிப்பட்டவங்களாம் உங்களோட சேரக்கூடிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை குறை சொல்லாத பக்குவமாக நகர்ந்து வருகின்ற ஒரு யுக்தியை மற்ற கையாளுங்க கண்டிப்பாக உங்கள் விரைய செலவு பலனுள்ள செலவாக மாறும் கண்டிப்பாக உயர்வான செலவாக மாறும் என்பதை மாத்திரம் நீங்கள் நல்லா உணரலாம் மேலும் உங்களுடைய வீடு உங்களுடைய தோட்டம் தரவு இது போன்ற இடங்களில் உங்களுடைய காசை வந்து செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது என்ன செய்யனா உங்களுக்கு பிற்கால பலனுக்காக கொடுக்கும் பக்கத்தில் எங்கேயும் மாமரம் இருந்தால் அந்த மாமர நிழலில் போய் அமருங்க அது உங்களுக்கு பலனை தரும் வேப்ப மரத்து நிழல் அனுவுங்க உங்கள் வீட்டில் தோரணங்கள் கட்டி தொங்க விடுங்க இந்த வரப்போகிற வெயில் காலத்தில் இப்போ வரப்போகிற நிலைமை எப்படி இருக்குன்னா ரொம்ப நீங்கள் தான் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் காரணம் என்னென்னா எப்பொழுது இயற்கையாக நல்லா நடந்துக்கிட்டே இருந்தது இப்பொழுது நல்லா நடக்காது அப்படி நல்லா நடக்காததுனால நீங்கள் என்ன பண்ணுன்னா அமைதியாக இருந்தாவே மற்றவங்க மூலமாக இயற்கையாக நல்லாவே நடக்கும் நல்லாவே அமையும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கோ உங்களை சார்ந்த உங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை நீங்கள் உங்களை விட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் அதற்காக நீங்கள் மன வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இந்த ஆண்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நன்றி